Welcome to Pubg Lite channel. Nada vanga prashant so innikku nama paaka pora video enna appdinu kettina solo squad la nama pathina or squad mudikkiradhukku endha mari plan panni alaga pathina over thira gaali pandrom appdi solittu theliva andha video la paaka porom so indha gameplay pathina mulusana or gameplay kedaiyadhu so ella gameplay scenes la irundhu pathina or squad ah nama kill pannakulla endha mari method use panni kill pandrom appdinu adha dhaan nama paaka porom plus kudave pathina neenga subscriber ah irundhu unga side la irundhu or kelvi ketirukinga so adukana badhilukkum pathina pinadi na answer panna poren so indha video vandu kandippa unga ellathukkum romba pidikum appdi pudichirundha marakama like பண்ணிட்டு இருங்க உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி கண்டினியூவா கேம்ப்ளே வீடியோஸ் நீங்க தமிழ்ல பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கனா வித் கமெண்ட்ரியோட சோ நம்ம சேனல்ல கீழ இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐகானை ஆல்ல போட்டுச்சோங்க அப்பனா நான் கேம்ப்ளே வீடியோஸ் எப்ப போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் ஓகே இப்போ நம்ம கேம்ப்ளே குள்ள போலாம் இந்த ஸ்குவாட்ல பாத்தீனா இப்ப மூணு பேர் இருந்தாங்க அதுல ஆல்ரெடி ஒருத்தன் நாக் பண்ணியாச்சு இன்னொருத்தன் ஷார்ட் கன்ல பாத்தீனா வான்ட்ரா வந்து அடி வாங்கிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்கான் சோ நான் ஃபாலோ பண்ணிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் கன்ல இவனையும் பாத்தீனா நாக் பண்ணி விட்டேன் இன்னும் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான் இந்த ஒருத்தனை பாத்தீனா இப்ப எப்படி பிளான் போட்டு தூக்குறோம் அப்படி சொல்லி நீங்களே பாருங்க ஃபஸ்ட் எடுத்தோம்னா இவங்க எங்கே இருப்பானு கெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓடி போயிட்டு அவங்கள பார்த்தினா நான் வந்து ஒரு ஒருத்தர நாக் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹெச்பியில் தப்பிச்சு வந்திருக்கேன் ஸோ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் அவனை பார்த்தீங்கன்னா நானும் ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் எங்கன்னே தெரியல எனக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அவன் கிளம்பிட்டான் பட் அந்த டைமிங்கில் உள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீல் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்பவே வீக்காக இருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே முழுசாக வந்து பவரோட இருப்பான் சொல்ல பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறது கஷ்டம் அதனால் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அட்டாக் பண்ணுறேன் நல்ல வேலை ஷார்ட் கன் நம்ம கையில் இருந்துச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு இப்போ மூணு பேருமே நாக் ஆயிட்டானுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரீவின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தனையுமே யோசிச்சு பக்காவாக தான் போட்டிருப்போம் ஸோ எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காட்டா மாதிரி அடிக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிச்சு வந்து ஒரு டீமை வந்து கில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கில் பண்ணிட முடியும் ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதில் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் ஒட்டுக்காக இருந்தாங்க அவன் டீம்மேட் இன்னொருத்தன் எங்கன்னே தெரியல கடைசி வரைக்கும் வரவே இல்லை அந்த கேம் பிளே அவ்வளோதான் ஓவர் நெக்ஸ்ட் இன்னொரு கேம் பிளே இன்னொரு சுச்சுவேஷன் வருவோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எனிமி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தனை மிட் ரேஞ்சில் வச்சு நாக் பண்ணி விட்டேன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டானா முழுசாக அழுத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து ரொம்பவே தூரமாக இருந்தான் கொஞ்சம் கில் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு பட் அவனோட டீமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இந்த ஜாக்குள்ளேருந்து எனக்கு வந்து ஸ்னைப் பண்ண காரணம் டேட்டால பட் அவன் கரெக்டாக ஸ்னைப் பண்ணலை அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி விட்டேன் அவன் ஃபோன் வந்து ஃபுல் ஸ்குவாடாக தான் இருந்தானுங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கில் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் மூணு பேர் இருக்கானுங்க அந்த மூணு பேரில் ஒருத்தர் நாக்கில் இருக்கான் இதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஆக்டிவாக இருப்பானுங்க ஒருத்தர் மிஞ்சு பேர் தான் இங்கே ஹீல் பண்ணிருப்பான் அதாவது ரிவ்யூ பண்ணிருப்பான் இன்னொருத்தர் ஆக்டிவாக இருப்பான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணி தூக்கி விட்டான் ஸோ தூக்கி விட்டவனும் பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சிட்டேன் அடுத்து தூக்கம் வந்தவனும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு அடித்தேன் அவனும் பார்த்தீங்கன்னா இப்போ செத்து போயிட்டான் முழுசாக முடிஞ்ச அளவுக்கு கேப்பில் அழுத்தி விட்டுறேன் ஓகேவா ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு டைமிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கன் லோட் பண்ணிட்டேன் இன்னொருத்தவன் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு வெளியே இருக்கான்னு தெரிஞ்சோடனே ஓடி போய் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எகிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நகர்ந்து பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சிட்டேன் ஸோ இந்த சீன்லாம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய மூமெண்ட்லாம் அப்படியே மைனோட வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும் ஸோ எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடை வந்து கில் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிளேயர்ஸையும் தனித்தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனோட வாட்ச் பண்ணணும் ஸோ அதை பார்த்தீங்கனாலே ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்குவாடையும் நீங்களே பார்த்தீங்கன்னா எளிமையாக முடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேருந்து லூட் அடிச்சிட்டு இருந்தால் இங்கே அவனே கில் பண்ணிவிட்டு ஸோ அவனை பார்த்தீங்கன்னா உசியில் முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு அடுத்து ஸ்கேரில் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிட்டேன் அடுத்து அவனோட டீமேட் இன்னொருத்தர்னா அவனையும் பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்ச அளவுக்கு ஹிட்டு கொடுத்துட்டேன் அவன் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவனுக்கு தெளிவாக தெரியலையாட்டுது எந்த பக்கம் இருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறந்து பின்னாடி வந்து ஒழிஞ்சா அங்கேயே பார்த்தீங்கன்னா அவனையும் நாக் பண்ணிச்சு இன்னொருத்த மூணாவது அவன் பிளேயர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நின்று இருந்தான் அந்த ரிட்ஜில் அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே ஓடி போய் தப்பிச்சிட்டான் இவனுக்கு ரெண்டு பேர் இப்போ நாக்கில் இருக்கானுங்க ரெண்டு பேர் தான் ஆக்டிவேட்டில் இருப்பானுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கை போட்டோடனே அந்த ஸ்மோக்கில் நான் ஒரு கிரேனை தூக்கி போட்டேன் இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபயர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாருமே கவருக்காக அந்த ஸ்மோக்கு கூடணுங்க ஆல்ரெடி அந்த ஸ்மோக்கில் ஒரு கிரேன் இருந்துச்சுன்னா அதில் சுற்றுறோன்னு நினச்சேன் அதேமாரி கரெக்டாக அதில் வந்து ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் இதேமாரி தான் ஒவ்வொரு ஸ்குவாட் வைப் சீன்லேயும் நீங்கள் வந்து அடுத்த எனிமியோட மூமெண்ட் எப்படி இருக்கும்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக சிம்பிளாக அந்த ஸ்குவாடை முடிச்சிடலாம் ஸோ அந்த மைண்ட் இருக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணக்குள்ள நான் எகிரெகிரி மிஸ் ஆகி போயிட்டேன் அடுத்து நான் மூவ் பண்ணிவிட்டு அவனை வந்து அழகாக வந்து எய்ம் வச்சு அடிச்சிட்டேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் வைப் வாபர் நாலு பேருமே இதே இடத்துல முடிஞ்சிட்டானுங்க ஸோ இதேமாரி மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சிட்டு இருக்கேன் ஒரு ஸ்மோக்கு போட்டு அடிக்கிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா அதர் ஸ்குவாட் யாரோ வந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்க புல்லட் ஃபயரிங்லேருந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தேவையான லூட்டை எடுத்துகிட்டு இருக்கேன் பட் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் லூட் அடிக்கிறது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது தப்பு தான் ஏன்னா எங்கேயோ இருந்து எனிமி நம்மளை வந்து ஸ்ப்ரேயில் தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதேமாதிரி தான் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கார் வந்துடும் அது ஒரு இன்னொரு ஸ்குவாட் ஸோ அந்த ஸ்குவாடை நம்ம எப்படி சமாளித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பாருங்கள் சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேஃபாக அந்த ரூமுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருந்தேன் ஸோ நான் போயிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு கார் வர மாதிரி சவுண்டு கிடச்சு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஃபுல் ஸ்குவாட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டானுங்க என் மேலே பார்த்தீங்கன்னா புல்லட்டும் பட்டுருச்சு உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஓடி இருந்தால் அவன் ஏகேமில் ஸ்ப்ரேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக்கு வச்சுட்டேன் அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருந்துருக்கானுங்க
ஒருத்தன் ஜீப்ல அப்படியே வந்துட்டே இருந்தான் பட் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த வீட்டுக்கு பின்னாடி வந்தான் என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்தானுங்க பட் ஆனால் நான் அவனை வந்து நாக் பண்ணிவிட்டேன் ஸோ நாக் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தா அவன் காரில் வந்திருப்பான் அப்படின்னு பார்த்தா எனக்கு பின்னாடி வளர்ச்சி ரூமுக்குள்ளே போயிட்டுருக்கான் ஓகே அவனையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹிட்டு கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ரிவியூ பண்ணுறதுக்கு தான் எப்படி ட்ரை பண்ணுவான் ஏன்னா அவன் ஒருத்த மட்டும் தான் இங்கே இருக்கான் அவன் ரிவியூ பண்ணுறதுக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டேன் இப்போ மூணு பேருமே நாக்கில் இருக்கானுங்க மிஞ்சி போனால் அவன் டீம் ஒட்ட இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இருப்பான் பட் ஆனால் அவன் இந்த இடத்துல இல்லை எந்த ஒரு ஃபயரிங் சவுண்டுமே கேட்கல பட் அதுக்காக நம்ம அசால்ட்டாக விளாண்டுருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக தான் இருக்கணும் நான் உள்ள ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவருக்கு வந்துட்டேன் அவன் டீம்மேட் எப்படி இருந்தாலும் வருவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பட் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இடத்துல அவன் டீம்மேட் வரவே இல்லை பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைக்கிற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அவனை அழுத்திவிட்டு அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா கவருக்கு வந்துடுறேன் ஸோ வீட்டுக்குள்ள இருக்கும் பார்த்தீங்கன்னா அவளை சீக்கிரம் அவனும் கிரேனட் அழகாக தூக்கி போட மாட்டான் ஏன்னா அவன் டீம் மட்டும் உள்ளதாக இருக்கான் அவனும் செத்துருவான் ஸோ அந்த காரணத்துக்காக யாருமே வந்து கிரேனட் அந்த மாதிரி இடத்துல குக் பண்ண மாட்டாங்க டீம் மட்டும் அதே ரூமில் இருக்குள்ள நம்மளை வந்து யாருமே கிரேனட் சாவடிக்கு பார்க்க மாட்டானுங்க ஏறுத சாவடி பண்ணுங்கள் ஸோ அதுக்காக இங்கே வெயிட் பண்ணிருந்தேன் இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது அவன் டீம் மட்டும் ஒன் டன் நடுது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஸோ அதுக்காக வந்து நான் அலாட்டாக மூவ் பண்ணி பார்த்துட்ருக்கேன் லைட்டாக நகர்ந்து பார்க்கலாம் தான் இருந்துச்சு அது வந்து பாட்டு அவனோட டீம் மட்டும் எங்கேயாவது தனியாக போயிட்டு நடுது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாட்டை போடுறது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பிளேயர் கூட ஈஸியாக அடிச்சிடலாம் பட் இந்த பாட்டு அடிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது மூவ் ஆன் ஃபயர் பண்ணுது திடீர்னு டக்குன்னு படுத்துக்குது நல்லா எய்ம்லேருந்து மிஸ் ஆகுது ஸோ ஓகேவா ஸோ இந்த சீன் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ இந்த இடத்துல எப்படி சமாளிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதேமாரி சுச்சுவேஷனில் நீங்களும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஸ்குவாடை ஹேண்டில் பண்ணலாம் ஓகேவா முடிச்சு விட்டாச்சு இந்த கேம்லேயே அவ்வளோதான் ஓவர் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்லேருந்து அந்த டீம் மட்டும் நான் வந்து பார்க்கவே இல்லை இந்த சீன் இதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஓகேவா ஸோ அடுத்து இன்னொரு விஷயனுக்கு போவோம் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பக் இருக்கும் அது எந்த மாதிரினா காரை விட்டு அழகாக ஒருத்தனை ஏற்றுவோம் பட் ஆனால் அவன் சாகவே மாட்டான் மறுபடியும் ரிமைன் பண்ணி ரீப்ளே காட்டுறேன் உங்களுக்கு காரை வந்து நான் கரெக்டாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு அவன் மேலே விட்டு ஏற்றினேன் அவன் காருக்குள்ளே பூந்து இந்தாண்டு பின்னாடி பக்கமாக வெளியே வந்திருக்கான் ஸோ இது எந்த மாதிரி பக் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பில் நீங்கள் பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் வீடு தான் இதில் பார்த்தீங்கன்னா பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறக்கோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிலேருந்து ஒருத்த ஒரு பாட்டு தெரிஞ்சுது அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாக் பண்ணிவிட்டேன் அதை அடிக்கிறதுக்கு அது ஒரு பிளேயர் இங்கே பக்கம் வந்திருந்தான் அவனையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேலே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு நாக் பண்ணிவிட்டேன் ரைட் சைடு ஒருத்தன் வீட்டு தேட்டி பார்த்துருக்கான் மேலே ஓகே இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் சட்டை ஓடியாக இருந்தான் அவனையும் சாரி ஆரஞ்சு காரா அவனையும் முடிஞ்ச அளவுக்கு ஏ கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுத்து டேமேஜ் பண்ணிவிட்டு நல்லா அவன் ரைட் சைடு இருக்க அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் கவருக்கு நின்றுட்டான் ஸோ அடுத்து என்னோட மூமெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த வீட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகணும் அவனை வந்து ஹீல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு போய் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் ஏன்னா கொஞ்சம் டைமிங் கொடுத்தாலும் அவனுக்கு நமக்கு ஒரு பிளான் போட்டுருவானுங்க அவனுக்கு பிளான் போடுறது முன்னாடி நம்ம ஒரு பிளான் போடணும் ஸோ கிரேனட் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டே போயிட்டு அங்கே தூக்கி போட்டான் கிரேனட் மாட்டான்ட்டு பட் கிரேனட் மாட்டில் மறுபடியும் ஏகேம்லேருந்து அடி வாங்கி செத்தான் எதிர்பார்க்கவே இல்லை இவன் ஒருத்தோடய தான் அப்படி மூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் கண்டிப்பாக ஹீல் பண்ணுவான் உடனே இந்த வீட்டுக்குள்ளே பூந்து நான் பார்த்தீங்கன்னா M4 கையில் வச்சுட்டு டயரை வந்து ஸ்ப்ரே பண்ண அவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்டான் இப்போ முழுசாக அழுத்து விட்டுலாம் இப்போ அவன் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்காளி மிஞ்சி போனால் இன்னும் மூணு பேர் இருப்பானுங்க அந்த மூணு பேர்த்தை இப்போ எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங்னா அடுத்து அந்த எனிமி எந்த மாதிரி மூவ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக தான் கெஸ் பண்ணணும் ஸோ அது விளாட விளாட ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கெஸ்ஸிங் மீண்டு தானே வந்துடும் ஸோ அதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஸோ அது பாருங்க நீங்கள் கண்டினியூ விளையாடக்குள்ள புரிஞ்சு விளாண்டிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து கேம் பிளே ஸ்கில்லை வந்து உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நான் பார்த்தீங்கன்னா ஈவன் நான் வந்து எல்லாரு மாதிரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கேம் பிளே பண்ணவே மாட்டேன் ஒரு நாளைக்கு மிச்சம் போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைமில் என்னால் இந்த அளவுக்கு விளாட முடியுது அப்படின்னா ஃபுல் டைமாக விளாடக்குள்ள இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம புரிஞ்சு விளாடணும் எந்த மிஸ்டேக்னாலும் இப்போ நம்ம செத்தோம் அப்படின்றத ஃபீல் பண்ணிட்டாலே அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டர் கேம் பிளே வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ ஆனால் அதுக்கு வந்து நம்ம தயாராக இருக்கணும் கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் மிஸ்டேக் அப்படின்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா சேம் டைமில் ஒன்று முடிச்சோடனே இன்னொருத்தர் அடிக்கிறான் அந்த ரோஸ் கலர் த்ரீ ஸ்டோரி பில்டிங்கில் எடுத்து ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இங்கே ரெண்டு பேர் திடீர்னு அப்படியே மூவ் ஒன் ஃபைவ் பண்ணி ஒருத்தன் நாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அடித்தேன் ஒன் ஹெச்பியில் தப்பிச்சு இந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிவிட்டேன் இந்த இடத்துல இப்போ நாலு பேருமே க்ளோஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை த்ரீ ஸ்டோரியிலேருந்து அடித்தவன் பார்த்தீங்கன்னா என்னை அடிக்கிறதுக்கு வரப்போகிறான் ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு சில டைம் ஆறு கலரில் ஒரு மிஸ்டேக் எல்லாருமே பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ண மிஸ்டேக் தான் இது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நீங்கள் எல்லா டைம் ஜெயிச்சிட்டே இருப்பீங்களான்னு மறுபடியும் அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எல்லா டைமும் ஜெயிக்க மாட்டேன் ஆறு கலரில் நானும் நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகும் எனக்கும் ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பட் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் என்னென்ன பிளான் பண்ணி எப்படி வருவானுங்க என்னென்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணுறேன் பட் எதிர்பார்க்காத டைமில் ஒரு சில டைம் இந்த மாதிரிலாம் நடந்துடும் ஓகேவா பாருங்கள் நீங்களே நான் இந்த பக்கம் படுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிக்கிறேன் தேவையான லூட்டெல்லாம் அவனுங்கள்ட்ட எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தருக்கான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேலே தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் ஆனால் நகர்ந்து போயிட்டான் ஓ அங்கே இருக்கான்னு தெரியுதான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணவே முடியல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஸ்டோரி பில்டிங் மேலே இருக்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டு கொடுத்துட்டான் மறுபடியும் நான் ஃபஸ்ட் எய்டு யூஸ் பண்ணணும் அதுக்கு தேவையான புல்லட்லாம் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏகேம்க்கு ஓகே இப்போ நான் ஹீல் பண்ணிக்கிறேன்
சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ ஸ்டோரியில் இருக்கவன் குதிச்சு அந்த தண்ணி வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் ஏன்ட்ட வரப்போகிறான். ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்களே அவன் குதிச்சுட்டான் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டான். ஓகே, தண்ணியை தாண்டி ஓகே வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் ஒருத்தன். பார்ப்போம், வெயிட் பண்ணி நான் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணுறேன். அவனுங்களோட மூவிங்க்கு தான் நான் எப்பயுமே வெயிட் பண்ணுவேன். நான் அவசரப்பட்டு எந்த இடத்துலையுமே மூவ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஒருத்தர் ஏறிட்டான். ஏறி நான் இருக்கிறத அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கிரேனேடை குக் பண்ணி போட பார்த்தா நான் அப்படியே கீழே குதிச்சு ஃபயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்படியே மூவ் பண்ணிகிட்டே ஃபயர் பண்ணுறேன். அவனும் முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ணி ஃபயர் பண்ணுறான். பட் ஆனால் கடைசி புல்லெட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்ட நாக் ஆகிடுவான். ஏகேமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி அடிச்சிருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் வருவானுங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃபாக ஒரு இடத்துல கவரில் இருக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க பில்டிங்கை நான் கவருக்கு எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். ஓகே, அவனோட கிளி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தண்ணியில் இறங்கியிருப்பான் அடுத்து தெரியாமல் அவன் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். அடுத்து அவன் டீமேட் இன்னும் நாலு பேர் கண்டிப்பாக என்னை இந்த வெறி கொண்டு தேடிட்டு வருவானுங்க. ஸோ அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் ஆகி ஓடிடுவான் இப்போ லெஃப்ட் சைடு. ஸோ அதை பாருங்கள், வந்துட்டு இருக்கான் பாருங்க லெஃப்ட் சைடு ஒருத்தன். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா அவனை ஸ்ப்ரேல பக்கம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனேன். அவனும் பார்த்தீங்கன்னா அழகாக நாக் ஆகிட்டான். அடுத்து அவன் டீமேட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நான் இவனை அடிச்சிட்டு இருந்த கேப்பில், அந்த வீட்டுக்குள்ளே போகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த தண்ணியில் வந்திருக்கான். ஸோ பாருங்கள், இந்த பில்டிங்குள்ளே வந்து ஏறிட்டான் ஒருத்தன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கே தெரியாமல் அசந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனிமி நம்ம பக்கத்தில் வந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து இருக்கும். நான் பக்கத்து பில்டிங்லேருந்து கவர்லேருந்து பார்க்குறேன் அந்த பில்டிங்கில் அவன் எந்த பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த எந்த மாதிரி பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துட்டா நான் வந்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பின்னாடி ஒரு பாட்டு வரப்போகுது. பஸ்ட் எடுத்தோடனே இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டுரும். முடிஞ்சளவுக்கு இந்த பாட்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குனு கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குச்சி கில் பண்ணிட்டேன். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு முடிஞ்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிளேயருக்கும் பாட்டுக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஒரு சில டைமில் செத்துருவோம். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் பாட்டு இருந்துச்சு அப்படின்னா முடிச்சு விட்ருங்க. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனிமிக்கு நீங்கள் வந்து அவன் எனிமி வந்து உங்களை அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அந்த பாட்டை ஃபயர் பண்ண நினச்சிங்கன்னா உங்களை அவன் வந்து ஒன்று ஃபயர் பண்ணிடு சாப்பிடுச்சிருவோம் உங்களை. ஸோ கொஞ்சம் அதுலேயும் அலர்ட்டாக இருக்கணும். பட் இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் இருக்கிறது ரொம்ப வெயிட் டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெலாம் ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டேன். ஓகே, இப்போ என்னால் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸோட ஃபயரிங் சவுண்டை மட்டும் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அந்த பாட்டெல்லாம் முடிச்சு விட்டேன். ஓகே, இந்த பில்டிங்கில் அவன் எங்கே இருக்கான்னு தெரில. லெஃப்ட் சைடு தான் வேணால் ஃபுட்ஸ்டெப்ஸ் காட்டுது. திடீர்னு பார்த்தா அந்த பாறைக்கு மேலே ஏறி போயிட்டே இருந்தான். நான் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துருந்துருக்கணும். நான் கீழே இறங்கி அவனை அடிக்க போனது தான் தப்பு. அவனோட டீம்மேட்ஸ்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து என்னை பார்த்தீங்கன்னா அடித்து கொண்டுட்டானுங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே முடிஞ்சு. மேலே நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ கேம் பிளேக்காக தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்பயுமே அப்படின்னா அவங்களுக்கு இதோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அதை தாண்டி பப்ஜி லைட் தமிழாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க இந்த சீன் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்ட விஷயத்தை என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்குது. இது நாளைக்கு நீங்கள் கேம் பிளேல இதை மென்ஷன் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். இது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்திருக்கிறது உங்களோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்களா? லைஃப்பில் ஏதோ ஒன்று பிறந்தோம், எங்கேயோ ஒன்று படித்தோம், எதிர்பார்க்காம யூடியூப் வந்தோம், இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும், இவ்வளோ சப்போர்ட் கிடச்சிருக்கு, போதும். இந்த லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நாலு பேர்த்து சம்பாரித்து வச்சுருக்கோம். நாளைக்கு ஒன்றுனா நம்மளுக்கு ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயாச்சும் வருவாங்க. அப்படி வந்திருக்கோம், இது நம்ம சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ லைஃப்பில்? இல்லை இன்னும் முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் பேர் அஸ்வின் ப்ரோ, அஸ்வின் ஃப்ரம் பாலக்காடு, கேரளா. ஐ மீன் முன்னாடி போகணும்னா இன்னும் சப்ஸ்கிரைப் கவுண்ட் அதிகமாக இல்லை வியூஸ் அதிகமாக அந்த மாதிரி சொல்லு. நம்ம பண்ணுற இப்போ பண்ணுற வேலையில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இன்னும் பெட்டராக இருக்கணும் அந்த மாதிரி. ஓ ஓகே ப்ரோ, நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவே இல்லை. வீடியோவில் சொல்கிறேன்னு சொன்னீங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், சொல்லவே இல்லை. ஓகே, அவர் வந்து இப்போ கேட்டிருந்தாரு என்கிட்ட, இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களே, இது வந்து ஒரு சக்ஸஸாக நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அது வந்து ஒரு யூடியூபரோட யூடியூபராக என்னை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சக்ஸஸே கிடையாது. பட் ஒரு தனிப்பட்ட பையனாக இதை பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஒரு சக்ஸஸாக அதை நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் உனக்கு சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st 2019 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். அது ரெட்மி நோட் 5 அப்படின்ற மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே அந்த மொபைலில் முடிஞ்சளவுக்கு கேம் ப்ளே பண்ணி அதிலே தான் போட்டு எல்லா சப்ஸ்கிரைபரையும் ஏர்ன் பண்ணிருந்தேன். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ரொம்பவே லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டாங்க, அப்போ தான் வியூஸும் கொஞ்சம் அப்படியே அதிகமாக வர ஒரு கண்டிஷன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என் மொபைல் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, ரொம்ப லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஸ்க்ரீன் ரெக்கார்டே பண்ண முடியல.
அது டச் இஷ்யூ வேறு கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. அதுக்கு மேலே பார்த்தினா யூடியூப்ல வீடியோவே போட முடியல அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மொபைல் அது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. எப்படியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமாளித்து போட்டுக்கிட்டு தான் இருந்தேன், கஷ்டப்பட்டு தான் அதையும் போட்டுகிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே சுத்தமாக போடவே முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக புது மொபைல் வாங்கி ஆகணும், கண்டிப்பாக வீட்டில் கேட்க முடியாது, எல்லாமே கூலி வேலைக்கு போகிறவங்க சாதாரணமாக மற்ற விஷயத்துக்கே கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் வந்து மொபைல் வாங்குறது அப்படின்றதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. வீட்டில் காசு வாங்கி நம்ம தான் இதை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் வந்து கூகுள் பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணி சரி ஓகே சப்ஸ்கிரைபர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது வந்து எதிர்பார்க்கல, யாரும் என்ன தரப்போகிற அந்த காலத்தில் போயிட்டு அடுத்தவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு டபுள் மைண்டு. தருந்தால் தரட்டும், தரலனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப் அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்திரகுமார் ப்ரோ அப்படின்ற ஒரு எனக்கு வந்து நல்லா தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறது அவர். பட் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா டீப்பாக ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு ஒரு முக்கியமான பர்சனாக வந்து என் லைஃப்பில் வந்து மாறினது அவர் தான். அதனால் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே இதில் வந்து கேம் ப்ளே பண்ண முடியல. ஸோ நியூ மொபைல் வாங்குறது ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க கூகுள் பே பேடிஎம் மூலமா ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போட்டுட்டேன். ஸோ நான் நினச்ச கூட பார்க்கல, இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காசு வந்து போட்டுடுறாரு கூகுள் பேயில், பேடிஎம்மில் போட்டுறாரு. 3000 போட்டிருந்தார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அது ஒருத்தரே 3000 தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எவன்டா அந்த காலத்தில் ஒரு 10 ரூபா தரத்தை கூட ஆள் இல்லை 3000 தந்திருக்காரு அப்படின்னு கூட அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்போது நம்ம ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எதையோ பண்ணிகிட்ருக்கோம், யாருக்கோ நமக்கு பிடிச்ச யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான பலன் தான் இப்போ நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து கொஞ்சம் பெருமையாக தான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதை தான் எனக்கு வந்து பெரிய சக்ஸஸாக தோணுச்சு. அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் அவரை பற்றி நான் சொல்லணும். அவர் பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார், கண்டிப்பாக அதை பார்த்தார் நான் கூட திட்டுவார் என்னை தான் இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து தோன்றதை நான் சொல்லிடுறேன், 3000 இவர் தான் போட்டார், அடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே காசு போடலை கடைசி வரைக்கும் அந்த 3000 தான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு 4-5 நாள் போச்சு, 5-6 நாள் போச்சு, யாரும் காசு போடல. அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ ப்ரோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஃபோன் பண்ணி கேட்கல, வாட்ஸ்அப்பில் கேட்டார். இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணதே இல்லை, நான் தான் அவருக்கு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவர் நான் பேசணும்னு நினச்சா கூட அவருக்கு வந்து டைம் இருக்காதா என்னன்னு தெரில, இல்லை ப்ரோ ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இது வரைக்குமே போயிட்டுருக்காரு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். ஃபஸ்ட் எடுத்தோடனே 3000 போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோ கலெக்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் கொடுத்தது தான் ப்ரோ, அதுக்கப்புறம் எதுவும் வரல ப்ரோ அப்படின்னதுக்கு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னானே, உண்மைதான் ப்ரோ சொல்கிறேன், அவ்வளோதான் வந்து நீங்கள் கொடுத்தது தான் அப்படின்னேன். உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ஓகே பார்க்கட்டும் அவருக்கு ஏதோ ஒர்க் இருக்காருன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு 2000 போட்டுவிட்டாரு பேடிஎம்மில். என்னடா அந்த மனுஷன் பண்ணிட்டுருக்காரு, தெரியாமல் இங்கே மாற்றி அனுப்பிவிட்டாரா அப்படின்னு பார்க்கக்குள்ள அவரு தான் அனுப்பிவிட்டுருக்காரு. ப்ரோ எதையுமே சொல்லாதீங்க ப்ரோ, நான் எது எதுவும் சொல்ல தேவையில்ல, நீங்கள் வந்து இப்போ வச்சு ஏதோ மொபைல் முடிஞ்ச அளவுக்கு வாங்க, என்னால் முடிஞ்சதும் நான் தந்துட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கிளம்பிட்டாரு. எனக்கு அந்த டைமில் மைண்டில் என்ன ஓடுது அப்படின்னா, யாரா அந்த மனுஷன் இப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே வியந்து பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டே நம்ம காசு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களே தரது கஷ்டம் அந்த காலத்தில். ஸோ அப்படி இருக்கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நட்பை பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் எனக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு ஒரு 5000 ரூபா தராரு அப்படிங்குள்ள. ஸோ அதை தான் நான் வந்து பெரிய சக்ஸஸ் அந்த இடத்துல பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கூட நம்ம சேனலுக்கு டெவலப்புக்கு அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அது இல்லாமல் இன்னும் அவர் மட்டும் தான் காசு தந்திருக்காரு, அவன் சேனலுக்கு வேறு யாருமே தெரியலையா அப்படின்னா இன்னும் ஒரு சில தந்திருக்காங்க. ரெண்டு பேர் 1000 ரூபா தந்திருந்தாங்க, அப்புறம் ஒருத்தர் 500 ரூபா தந்திருந்தார், அப்புறம் ரெண்டு பேர் 50 ரூபா தந்திருந்தாங்க, அப்புறம் ஒருத்தர் 100 ரூபா தந்திருந்தார். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்கேன், யாருமே நான் மறக்கல, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பட் என் மைண்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒவ்வொரு நாளும் நான் வீடியோ போடக்குள்ள வரது யார் அப்படின்னா இந்திரகுமார் ப்ரோ தான். ஸோ அவர் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இவர் தான் அவர். ஸோ இவருக்கு நான் எத்தனை நன்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. காசு தந்ததுக்கப்புறம் அவருக்கு நான் ஃபோன் போட்டு தேங்க்யூ ப்ரோ, என்ன ப்ரோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ரோன்னு புலம்புறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தேவையில்ல ப்ரோ, நீ அமைதியாக இரு ப்ரோ அப்படின்ட்டாரு. எனக்கு சிம்பிளாக அவர் சொல்லிட்டாரு. பட் ஆனால் எனக்கு வந்து அது என்னடா பண்ணுறது, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பார்த்தோன்னே எனக்காக கையாலே புரியல, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்றதாக தான் இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். அவர் வந்து குஜராத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்காரு, கண்டிப்பாக தமிழ்நாடு ஒர்க்குள்ள நம்மளை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த யூடியூப் மூலயமா பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்கேன். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நான் பெரிய சக்ஸஸாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வளர்க்கணுன்ற ஆசை இருக்குது. டோட்டலாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் மேலும் மேலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கிட்டத்தட்ட இந்த லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக அதுக்கு இப்போ ஒரு 2000 ரூபா தந்தார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நான் வேணாம் ப்ரோ இதுக்கு மேலாம் நீங்கள் தரவே கூடாதுன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அவர் தந்துடுறாரு, அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியலை ஓகேவா. ஸோ அதுக்கு நான் அவருக்கு எத்தனை எவ்வளோ கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ மீதி தந்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி ஓகேவா. ஸோ
இந்த சப்போர்ட் தான் நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன், இதை தான் பெரிய சக்ஸஸாக நினைக்கிறேன். அவர் கேட்டதுக்கு நான் பதில் இதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். மேலும் இந்த சேனலை வளர்கிறதுக்கு என்னால் முடிச்சதை நான் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளேயர் நான் மீட் பண்ணுறேன்.